தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஊரிலே ஒரு கணவன் மனைவி, ஒரு 24 வயதுடைய ஒரே ஒரு மகன், மிகுந்த அன்பான குடும்பம். அந்த மகளை மிக செல்லமாக அவள் விரும்பியது எல்லாவற்றையும் நிறைவேற்றி வளர்த்து வருகிறார்கள். இவளும் பாடசாலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி எல்லாவற்றையும் நிறைவு செய்து இப்பொழுது ஒரு தனியார் வங்கி ஒன்றிலே வேலை செய்து கொண்டு இருக்கின்றாள். இத்தனை காலமும் அவள் விரும்பிய எந்த ஒரு விடயத்தையும் அவளது தாயோ தந்தையோ நிறைவேற்றாமலும் விட்டதில்லை. அவள் கேட்கின்ற எல்லாவற்றையுமே அவர்கள் செய்வது வழக்கம். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இவள் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததும், 24-25 வயது திருமண வயதை நெருங்கிவிட்டால் வீட்டுக்கு வந்ததும் என்னுடைய தாயிடம் நேராக சென்று ஒரு விடயத்தை கூறுகின்றாள். என்னுடைய அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற ஒரு இளைஞனை நான் திருமணம் செய்ய விரும்புகின்றேன். அதற்காக நீங்கள் மாறி நினைக்க வேண்டாம். நான் அவனை காதலிப்பதாக, அவனை எனக்கு பிடித்திருக்கிறது. அவனை நான் திருமணம் செய்வதற்கு விரும்புகின்றேன். அப்பாவுடன் கதைத்து நீங்கள் அவனை எனக்கு திருமணம் செய்ததார்கள் என்று தாயிடம் கேட்கின்றாள். தாய் கொஞ்சம் யோசித்து விட்டு, சரி நான் அப்பாவுடன் இதை பற்றி கதைக்கின்றேன் என்று சொல்கிறாள். அன்று இரவு தந்தை வேலைகள் எல்லாம் நிறைவு செய்து வீட்டுக்கு வந்ததும் தாய் தனிமையிலே இந்த விடயத்தை தந்தையிடம் கூறுகின்றார். எங்களுடைய மகள் இவ்வாறு கேட்கின்றாள். தன்னுடைய அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற ஒரு இளைஞனை தனக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்கின்றாள். அவள் கேட்பது தவறு என்பதும் எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த இளைஞனை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவனை பற்றி சில விடயங்களை நாங்கள் அவனது பின்புலத்தை விசாரித்து அறிந்த பின்னர் தான் திருமணம் பற்றி கதைக்கலாம். ஆனால் அவளோ கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பது போல தெரிகிறது. எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அப்பா வந்ததும் நான் அவருடன் கதைக்கிறேன் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறேன் என்று தாய் சொல்கிறார். சொன்னதும் இந்த தந்தை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சரி என்னுடன் இதை பற்றி கதைத்ததை பற்றி அவளுக்கு நீ இன்றோ நாளையோ சொல்ல வேண்டாம். நாளை மாலை வரை கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொல்லி சொல்கிறார். சொன்னதும் மனைவியும் சரி என்று சொல்லி கேட்டுவிட்டு உறங்கிவிட்டார். அடுத்த நாள் காலையில் மகள் தாயை தனியாக சந்தித்து, என்ன அப்பாவுடன் நான் சொன்ன விடயம் பற்றி கதைத்தாயா என்று கேட்கிறாள். தாயும், இல்லை, நேற்றிரவு அப்பா அசதியால் உறங்கிவிட்டார். அதனால் அதை பற்றி என்னால் அவருடன் கதைக்க முடியவில்லை. இன்று பார்ப்போம், இன்று இரவு நான் அதை பற்றி கதைக்கிறேன் என்று சொல்கிறேன். சொன்னதும் மகள் சரி, மறக்காமல் அதை பற்றி கதைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவளும் வேலைக்கு சென்று விடுகிறாள். தந்தையும் வேலைக்கு சென்று விடுகிறார். அன்று மாலை தந்தை வேலையை விட்டு திரும்பி வரும் பொழுது மிகவும் விலை உயர்ந்த ஒரு சேலை ஒன்றை மகளுக்காக வாங்கி வருகின்றார். மகளுக்கு என்ன நிறம் பிடிக்கும், என்ன மாதிரியான டிசைன் பிடிக்கும் என்பதெல்லாம் தந்தைக்கு தெரியும். ஆனால் அன்றைய தினம் வேண்டுமென்றே மகளுக்கு பிடிக்காத ஒரு கலரில், மகளுக்கு பிடிக்காத ஒரு டிசைனில் ஒரு சாரியை வாங்கி கொண்டு வருகின்றார். வந்து மிகுந்த சந்தோஷமாக மகளிடம் சென்று, உனக்காக நான் மிக விலை உயர்ந்த சாரி ஒன்றை வாங்கி வந்திருக்கின்றேன் என்று சொல்லி கொடுக்கிறார். அதை வாங்கி பார்த்ததுமே மகள் முகத்தை சுளிக்கின்றாள். ஏன் உனக்கு இந்த சாரி பிடிக்கவில்லையா என்று சொல்லி தந்தை மகளை பார்த்து கேட்கின்றார். இல்லையப்பா, நான் வேறு சாரி எடுக்க வேண்டும், என்னை கடைக்கு திரும்பவும் அழைத்து செல்லுங்கள் என்று மகள் கேட்டதும் உடனேயே தந்தை அந்த மகளையும் அழைத்து கொண்டு தான் அந்த சாரியை வாங்கிய கடைக்கு செல்கின்றார். சென்றதும் மகள் கிட்டத்தட்ட அந்த கடையின் முக்காவாசி பகுதியை கிண்டி கிளறி தேடி பார்த்து தனக்கு பிடித்த ஒரு சாரியை தெரிவு செய்து கொள்கிறாள். அந்த சாரி தந்தை முதலில் வாங்கிய அந்த சாரியை விட கொஞ்சம் விலையும் கூட. தந்தை முகம் சொல்லிக்காமல் அந்த பணத்தை கொடுத்து விட்டு இருவருமாக வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். வந்த பின்னர் இரவு நேரம் உணவுக்காக எல்லோரும் ஒரே மேசையில் அமர்ந்திருந்து சாப்பிடுவது வழக்கம். அங்கே அமர்ந்திருந்து சாப்பிடும் பொழுது தந்தை நேரடியாகவே மகளிடம் விஷயத்தை சொல்கிறார். இன்று மாலை நான் உனக்காக ஒரு சேலையை வாங்கி வந்த பொழுது நீ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எனக்கான சாரியை, எனக்கான சேலையை நான் தான் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை கடைக்கு அழைத்து கொண்டு சென்றாய். அங்கே சென்றதும் நீ உனக்கு பிடித்த சாரி ஒன்றை உடனடியாக தெரிவு செய்யவில்லை. கிட்டத்தட்ட அந்த கடையையே முற்றுமுழுதாக கிண்டி கிளறித்தான் உனக்கு பிடித்த ஒரு சாரியை நீ தெரிவு செய்தாய். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு சாரி, ஒரு சேலை, ஒரு 6 மாதம், 1 வருடம் அல்லது 2 வருடம் பாவிக்கின்ற ஒரு சேலையே நீ இவ்வாறு தெரிவு செய்யும் பொழுது உனக்கான கணவனை நான் இவ்வாறு நீ சொன்னவுடன் அவனையே திருமணம் பேசி உனக்கு கணவனாக ஆக்க முடியும் என்று கேட்டதும் தன்னுடைய தவறு அந்த மகளுக்கு புரிந்தது.
தன்னை உணர வைப்பதற்காகத்தான் தந்தை அந்த சாரியை, தனக்கு பிடிக்காத ஒரு சாரியை என்று மாலை வாங்கி வந்தார் என்று புரிந்ததும், அப்போ நான் அம்மாவுடன் கேட்டது தவறுதான், நீங்கள் அவனை பற்றி நன்றாக விசாரித்து பாருங்கள், உங்களுக்கும் பிடித்திருந்தால் அவனை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று கூறுகின்றான். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். விடயங்களை மிக அவதானமாக, அந்த தவறை விட இருப்பவன் அல்லது தவறை விட்டவன் புரியும்படியாக நாங்கள் கையாள வேண்டும் என்கின்ற விடயத்தைத்தான் இந்த தந்தையின் நடவடிக்கையிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.